上。ரமணி இருக்கிற ஒன்று வச்சு நீ சமாளிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுற. இன்னொன்னா ஆமரம் நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாவே தெரியலையா? சுழுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டும்? ஐயோ, நெயில் பாலிஷ் வச்சிருக்கேன், தெரியலையா? ஆமா, நான் கவனிக்கவே இல்லை ரமணி. இப்பெல்லாம் நீங்க என்ன கொஞ்சம் கூட கவனிக்கிறதே இல்லை. சரி, என் முகத்தில் ஒரு மாற்றம் இருக்கு, அதையாவது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்னைக்கு சீக்கிரமா பல் தேய்ச்சிருக்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ரமணி வாங்கினியா? நம்ம பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்காங்களே, லூசியலோல போவாங்களே, மிஸ்ஸஸ் லலிதா கண்ணப்பன், அவங்க ஃபாரின் கம்பெனி ஏஜென்சி எடுத்திருக்காங்க, வீட்ல இருந்தே பிசினஸ் செய்றாங்க. இதெல்லாம் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், இங்க கிடைக்காது. நான் பார்த்தேன், திடீர்னு அழகா இருக்கேன்னு. இல்ல, இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ரமணி, இதுல வச்சிருந்த 300 ரூபாய் எங்க? தோ லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் 300 ரூபாயா? 300 ரூபாய் சொன்னாங்க, நான் குறைச்சு கேட்டேன், 290 ரூபாய் கொடுத்தாங்க. 10 ரூபாய் உங்க பர்சனல் வச்சிருக்கேன் பாருங்க. போச்சு போச்சு, புது டை வாங்கணும்னு வச்சிருந்த பணம் போச்சு. நாளைக்கு ஒரு கிளையண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்றான், அதுக்கு பிரசன்டபிளா போகணும்னு பாஸ் சொல்லியிருந்தாரு, போச்சு. மறுபடியும் பழைய டைலையும் எதையா உனக்கு கட்டு பண்ணி நிற்க போறேன். ரமணி, இப்போ இந்த லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் உனக்கு தேவையா? தேவையானா? வீட்லயே இருக்க போற உனக்கு லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் எதுக்கு? இந்த சென்னை வெயில்ல ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடவே தயங்குற உங்களுக்கு டை எதுக்கு? யோ, டை என் ப்ரொஃபஷன் ரொம்ப முக்கியம், யூனிஃபார்ம் மாதிரி. ஆஃபீஸ் எல்லாம் டை கட்டணும்னு ரூல், அப்பதான் டீசெண்டா இருக்கும், கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது மரியாதையே பேசுவான். அதே மாதிரி தான் இந்த லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டாதான் பக்கத்து வீடு எதிர் வீட்ல இருக்க லேடிஸ் எல்லாம் என்கிட்டயும் மரியாதையா பேசுவாங்க. யோ ரமணி, நீ ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃப், நீ இந்த லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் போடுங்கம்மா. என்னது, ஆஃப்டர் ஆல் ஹவுஸ் வைஃபா? அப்ப வீட்ல நான் செய்யறதெல்லாம் வேலை இல்லையா? ஆபீஸ்க்கு போய் சம்பாதிச்சாதான் வேலையா? என்ன பெரிய வேலை? காலையில் 2 மணி நேரம் சமைக்க வேண்டியது, பாத்திரம் தேக்க வேண்டியது, 10-15 துணி துவைக்க வேண்டியது, வீடு பெருக்கி துடைக்க வேண்டியது, சாயங்காலம் 1 மணி நேரம், மற்ற நேரம்லாம் டிவி மேலே உட்காந்துட்டு அரட்டை அடிக்க வேண்டியது, இது ஒரு வேலையா? சொல்றது சுலபம், செஞ்சு பார்த்தா தான் தெரியும். வெளியில் போறவங்களை விட வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி, உங்களை விட எங்களுக்கு தான் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே அதிகம், தெரியுமா? வாரத்தில் 6 நாள் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே, வருஷத்துல 365 நாள் எங்களுக்கு ஒர்க்கிங் டே விதவுட் டைமிங். அதுல 300 நாள் டிவி முன்னாடி போயிடும், கணக்கு போட்டா. உங்களை மாதிரி என்னால கேஷுவல் லீவ் போட முடியுமா, இல்ல மெடிக்கல் லீவ் தான் போட முடியுமா? வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுக்கு லீவ்? லீவ் போடுறதுன்னா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும். அதான் நீங்க 24 மணி நேரம் பண்றீங்களே வீட்டுல இருந்துகிட்டே. ஓஹோ, அப்படியா? சரி, எனக்கு இந்த என்ஜாய்மெண்ட் ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஒரு நாள் நீங்க வீட்ல இருந்து எல்லா வேலையும் செய்யுங்க. நீங்க வெளியில வேலை செஞ்சு டயர்ட் ஆயிருப்பீங்க, ஒரு நாள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ரெஸ்ட் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வீட்டு வேலையில இருந்து எனக்கு லீவு. லீவா? ஓ, இப்ப வேலையெல்லாம் யார் செய்ய போறாங்க? நீங்க தான். என்னது இன்னைக்கு பூரா நீங்க செய்ய போற வீட்டு வேலைங்களோட லிஸ்ட்,
இதுவரைக்கும் நான் ரெகுலரா செஞ்சிட்டு இருந்த வேலைங்க. பால் காய்ச்ச வேண்டும் ஆறு. ஆறு வாட்டி காய்ச்சணுமா? பால் கோபாவா செய்ய போறீங்க? அது டைம் காலையில ஆறு மணிக்கே பால் காய்ச்சிருக்கணும், இப்பவே லேட். ஆறரை மணிக்கு காஃபி போட வேண்டும், ஏழு மணிக்கு டிஃபன் செய்ய வேண்டும், எட்டு மணிக்கு ரம்யாவை ஸ்கூலுக்கு ரெடி செய்ய வேண்டும், ஒன்பது மணிக்கு காஃபி போட வேண்டும். இன்னும் மறுபடியும் காஃபி போடணுமா? கேட்பீங்களே, ஒன்பது மணிக்கு ஒரு தடவை கேட்பீங்களே. அவருக்கு டிஃபன் கொடுக்க வேண்டும். நிறமணி, சில ஐட்டத்தில் டைமே போடல. அதெல்லாம் தானா நடக்கும், அப்ப டைம் உங்களுக்கே தெரியும். ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு லேட்டா? நிறமணி, பால் காய வேணாமா? நான் கேட்கல. டெய்லி நான் காஃபி தரும்போது நீங்க இப்படிதான் கேப்பீங்க. என்ன காஃபி இது? வாயில காஃபி பொடியெல்லாம் வருது. ஃபில்டர்ல போடலையா? அதெல்லாம் கரெக்டா தான் போட்டேன். ஃபில்டர்ல கீழே எடுக்கல தூள் போட்டு மேல தண்ணி ஊத்தி டபுள் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். டிகிரி காஃபி குடி குடி குடி. என்னங்க இன்னைக்கு என்ன டிஃபன்? உப்மாவா? இல்ல, நூடுல்ஸ். நூடுல்ஸா? ஏதோ எனக்கு தெரிஞ்சது. நூடுல்ஸ் சொன்னீங்க, உப்மா மாதிரி இருக்கே. அது நூடுல்ஸ் தான். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால சோம்பு கசகசாலாம் போட்டு தாளிச்சு கொட்டிருக்கேன். அது அடுப்புல வச்சு கிளற கிளற அப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் கிளறினீங்க? இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் தான் கிளறிருப்பேன். நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஸ்கூல் ரிக்ஷா வந்துருச்சு, வா. இன்னும் ரிக்ஷாவில் சத்தமே கேட்கலையேம்மா. எல்லாம் கேட்டுது, வாடி. எத்தனை வாட்டி தான் அந்த மேடையை க்ளீன் பண்ணுறது? என்ன மணி இது? இந்த நேரத்தில் தானே ஆஃபீஸ் கிளம்புவீங்க? மணி பத்தரை. எடுத்து கொடுங்க. எது? பேக், பர்ஸ், கர்ச்சீஃப். நான் வரேன். அமணி, எங்க போற? எந்த ஆபீஸ்க்கு போவ? நானும் உங்களை மாதிரிதான் ஆபீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். சும்மா கிளம்புவீங்கல்ல அந்த மாதிரி. எனக்கு காஃபி ஒன்பது மணிக்கு தானே கொடுத்தேன். இப்ப மணி பத்தரை. இந்த நேரத்துக்கு வீட்டில் இருந்தால் கேட்பீங்களே? கிளம்பு. எங்க? எங்கேயாவது போ. பொம்பளைக்கு சீக்கிரம் கிளம்புனா தானே ஆம்பளைங்களுக்கு வீட்டில் வேலை நடக்கும். ஒன்று, ரமணி, இந்த குக்கர்ல இருந்து ரெண்டாவது தடவை எப்போ சத்தம் வரும்? வரும் வரும். லிஸ்ட்ல டைம் போடாத ஐட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. வந்தாதான் டைம் தெரியும். இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி. ரமணி, இந்த போன் எடு. இப்ப நான் இங்கே இல்ல, ஆபீஸ்ல இருக்கேன். நீங்களே எடுங்க. ம்
ஹலோ, சாரி ராங் நம்பர். இது ஏன் நம்பரா? ஏன் நம்பர் எதுக்கு உங்களுக்கு? வாசலில் யார் பாரு? உங்கள் வாசல் இல்லை சார், ஏன் வாசல் இல்லை? இது டே, இது முண்டமா? இவ்வளோ மரியாதையை பேசுங்க. நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸில் இருக்கியா? ஆ, வரேன் வரேன். உங்கள் ஆஃபீஸுக்கு நான் ஏன் சார் வரேன்? அடிக்கிறதுக்கா? அதெல்லாம் பண்ண இது இது பாருங்க, முதல்ல டே, அப்புறம் முண்டம், அப்புறம் சாவு கிரக்கி. சார் நல்லது சார், போதும், நிறுத்திங்க. ஹலோ ஹலோ, இது ஸ்டூமா? ஹலோ, என்னப்ப தெரியாது உங்களுக்கு? நானும் திட்டிடுவேன். கண்ட கண்ட வார்த்தை சார். ஏ, திட்டிடுமா? திட்டிடுமா? டாய் இடியா. ஆ, வரேன் வரேன். குக்கர்ல ரெண்டாவது சத்தம் வந்துருச்சு. ஆ, எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து நான் என்ன பண்றது? இதெல்லாம் தான் லிஸ்ட்ல டைம் எழுதாத ஐட்டங்கள், ஒரே நேரத்துல தான் வரும். ஆ, வரேன் வரேன் வரேன். யார் நீங்க? நான் பிரியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி. சொல்லுங்க சார். இருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? சரி, போல சொல்லுங்க. வீட்டுல லேடிஸ் இருக்காங்களா? இருக்காங்க, கூப்பிடுங்க. நான் இப்ப ஆபீஸ்ல இருக்கேன், இங்க இல்ல. ஆமா, அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும். சொல்லுங்க சார். நான் பிரியா மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்லேருந்து வரேன். இது மார்க்கெட்டில் வந்திருக்கிற புது ப்ராடக்ட், மெடிக்கல் கேபினட். ஓ, டோர் டு டோர் சேல்ஸ்மேனா? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன உட்கார்ந்த பேச வரா சார்? ஏன் அது வாசலில் நின்னே பேசி பேசி பழகி போச்சு. ஹாலுக்குள்ளே வர்றதே இதுதான் முதல் தடவை. அதுவும் உட்காந்து. அப்படியா? அப்புறம் குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்து போகணும். எதில் விட்டேன்? ஆ, மெடிக்கல் கேபினட், பியூர் பிளாஸ்டிக்கில் பண்ணது. உங்களுடைய மெடிசின்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம். செத்து போனதுக்கப்புறம் எப்படி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறது? நான் உங்களோட எக்ஸ்பைரி சொல்ல சார், என் மெடிசினோட எக்ஸ்பைரி டேட்டு சொன்னேன். குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்து போயிடும். இது வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பாருங்க, உடையாது. இதோட ரேட் ஜஸ்ட் 400 ரூபீஸ். இது 400 ரூபாயா? ஸ்டெர்லைஸ் பண்ணியிருக்கல சார். என்ன சார், சாதாரண பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு 400 ரூபீஸ் சொல்கிறீங்க? நானும் சேல்ஸ்மேன் தான் சார். நீங்கள் சேல்ஸ்மேனா? எந்த ஏஜென்சி சார்? ஆர்விஆர் சார். ஆர்விஆர் பெரிய ஏஜென்சி, பெரிய பெரிய பொருளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சின்ன பொருள், இது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் 400 ரூபா அந்நியாயங்க. சார், இந்த இடத்துல நீங்கள் வந்து 400 ரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லணும், அப்போ தான் எனக்கு வரும். அது 400 ரூபா அதிகம்தான். இது வீட்டுக்கு உபயோகமான பொருள். இதோட அருமை உங்களுக்கு தெரியாது. லேடிஸை கூப்பிட்டு கேளுங்களேன். நான் ஆபீஸ்ல இருக்கேன், என்ன கேட்காதீங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க சார். தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க, எனக்கு மறந்துடும். சார், இப்போ இதுதான் சார் மார்க்கெட்ல ஃபாஸ்ட் மூவிங். உங்களுக்காக நான் ஒரு 375 ரூபாய்க்கு தரேன். 375 ரூபா ஜாஸ்தி, வேணா 250 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். ஓகே வரமணி. நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்களே டிசைட் பண்ணுங்க. மூணாவது சத்தம். அவங்க தான் ஆஃபீஸில் இருக்காங்கல்ல, அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? சார், ஒரு 350 ரூபா கொடுங்க. 350 ரூபா தர மாட்டேங்க, 275 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இல்லைன்னா வேணாம் சார். இந்த இடத்துல 275 ரூபா தரேன், இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சார், அப்போ தான் எனக்கு வரும். ஆமாம், கிளம்பு. சார் சார், என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி சார். வயசான அப்பா அம்மா, ரெண்டு தங்கச்சிங்க கல்யாணத்துக்காக காத்திருக்காங்க. ஒரு 325 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 300 ரூபா தரேன். ஓகே வரமணி. நான் ஆஃபீஸில் இருக்கேன், இங்கே இல்லை. ஆமாம், மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் ஃபோன் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். என்ன அனுப்பிச்சிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல. நானும் 4 வீட்டுக்கு போவேன். அம்மா, இந்த ஃபோன் பாரு. நான் இங்கே இல்லை. 4வது சத்தம், இப்போதான் கேஸ் ஆஃப் பண்ணணும் சார்.
என்ன முதல்ல அனுப்பிச்சீங்களா? நீங்க எத்தனை மணிக்கு மேடம் ஆபீஸ்ல இருந்து வருவீங்க? இல்ல சும்மா கேட்டேன். தேங்க்யூ சார். நீங்க போய் போன் பாருங்க. அஞ்சு, இதுக்கு மேல சாதம் குழஞ்சிடும். ஹலோ, ராங் நம்பர். எப்படியா போயிடா. ஹலோ பிரியா ஏஜென்சிஸ், கொஞ்சம் நில்லு. ஆம்பளை தனியா இருந்தா நீங்க வீடு பூந்து என்ன வேணாலும் செய்வீங்களா? இது என்ன பொம்பளை இல்லாத வீடு நினைச்சியா? பணத்தேடு, இந்த உன் டப்பால எனக்கு ஒன்றும் வேண்டாம். புரியுமா? இதே டப்பாவை காட்டி போன வாரம் அஞ்சனை பெட்டின்னு சொன்னல, இப்ப அது மெடிக்கல் கேபினட்டா, அதுவும் ஸ்டெர்லைஸ்ட். இந்த டப்பாவை என் தலையில கட்டுறதுக்கு என்ன சொன்ன? நீ ஒரு அனாதை. ஒரே வாரத்துல அனாதைக்கு அம்மா அப்பா ரெண்டு தங்கச்சிலாம் எங்க இருந்து வந்தது? அதுவும் கல்யாணம் ஆற வயசுல. பணத்தேடு, பணத்தேடு. போ.